ஹாய் எவ்ரிவன், உங்களை அன்புடன் என்னுடைய மரபணம் என்னும் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறப்பது, அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இப்போ ஆள் எடுக்கிறதுக்கு அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அலௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம பற்றி பார்ப்போம். ஏன் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி என்னென்னா, வந்து இன்றைக்கி வந்து பாசிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்க தான் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்தை வந்து ரன் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே சூழ்ந்துருக்குறாங்க. அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இல்லாதது, மற்ற இனம் இல்லாதது வந்து தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ மற்ற சமூகத்துக்கோ வந்து அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்காகவே இந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம். பிரயோஜனப்படுத்துங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் இந்த வருஷம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டாம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து 3,099 பேர் அதை இது எடுக்கப்படுறாங்க. சிறப்பு காவலர் படை அதில் வந்து 6,545 பேர் எடுக்கப்படுறாங்க. சிறை காவலர் அதில் வந்து 112 பேர். தீயணைப்பு வீரர்கள் அதில் வந்து 458 பேர் எடுக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் சானிட்டை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 18,000 52,000 வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வயது வரம்புங்கிறது அவங்களோட இனம் சார்ந்து அவங்களோட கோட்டா சார்ந்த விஷயங்களாக இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த சிஸ்டம் இது இந்த அப்ளிகேஷனை பற்றி. அந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது வரம்பு என்னன்னு தெரிவிக்கும். இந்த தேர்வு இதுக்கு அப்ளை பண்ணுற கடைசி நாள் பார்த்துருக்கோம்னா 26/10/2020. இதோட தேர்வு நடத்தும் நாள் 13/12/2020. இந்த பதிவு போராட்டம் முக்கியமான காரணம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு அரசாங்கம் அமையுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அரசாங்கம் வந்து 5 வருஷம், அப்புறம் வந்து இன்னொரு அரசாங்கம் வந்து அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அமையும். ஆனால் இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் ஆகிட்டோம்னா தொடர்ந்து அவங்களுடைய 60 வயசு வரைக்கும் தொடர்ந்து வந்து அந்த அரசாங்கத்தில் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட முடிஞ்சதுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க, சமுதாயத்துக்காக நம்ம சேவை செய்யலாம். இந்த மாதிரி அதாவது அரசு ஊழியர்களால தான் வந்து அரசாங்கம் இயங்குது அப்படிதான் அப்படி அதுதான் உண்மை. தவறவிட்ட இடங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பணியிடங்கள் கிடைக்கும் போது வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம அதை பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நாளையோட சமுதாயம் வந்து நம்மளோட நாளைய தலைமுறை வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும். நம்ம தவறவிட்ட இடங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இடத்த பூர்த்தி செய்யணும். அனைவரும் பங்கு பெறுங்கள். இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.